அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோட ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிந்தது அப்படின்னும், ஓரிரு நாட்களில் கவுன்சிலிங் மெமோ வரும் அப்படின்னும் டிஎன்பிஎஸ்சி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அரசு இ சேவை மையத்தில் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் சில பேருக்கு வந்து மிஸ்டேக் இருந்ததை கடந்த 5/6/2023 7/6/2023 வரை, அதாவது ஒரு 3 நாட்கள் வந்து டைம் கொடுத்து அவங்கள மறுபடியும் ரீ அப்லோடு வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே அவங்களுடைய ஓடிஆர் பேஜில் வந்து அவங்களுடைய சர்டிஃபிகேட் லிஸ்ட்டு வந்து காண்பிக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் அக்னாலேஜ்மெண்ட்டு மட்டும்தான் வந்து இருந்தது. அந்த மற்றபடி வந்து அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து அப்லோடு பண்ணியிருந்தாங்க அப்படின்ற லிஸ்ட்டு வந்து நமக்கு தெரியவே இல்லை. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க, சர்டிஃபிகேட் எதுவுமே வந்து வியூ ஆகலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து வெரிஃபை பண்ணிக்கிறக்கும் போதில் வந்து நமக்கு வந்து அக்னாலேஜ்மெண்ட் மட்டும்தான் வந்து தெரியும். அதனால் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. யாருக்கு இமெயிலு எஸ்எம்எஸ் வந்திருக்கோ அவங்க மட்டும் ரீ அப்லோட் பண்ணால் போதும் அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து அந்த சர்டிஃபிகேட் மறுபடியுமே வந்து வியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா? அந்த அக்னாலேஜ்மெண்ட்டு ஸ்லிப்பும் சரி சர்டிஃபிகேட்டும் சரி எல்லாமே வந்து வியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து டிஎன்பிஎஸ்சி முடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே வந்து அந்த 5/6/2023 முன்னாடி ரீ அப்லோடு பண்ண சொல்கிறதுக்கு அந்த செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது சான்றிதழ் சரிபார்ப்பு பணியை வந்து நாங்கள் வந்து முடிச்சிட்டோம், இந்த மிஸ்டேக் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வந்து இன்னும் முடிக்கல அப்படின்றத தெளிவாக வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ வந்து ரீ அப்லோடு பண்ணதுக்கு மறுபடியும் அவங்களுக்கும் இந்த ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை வந்து முடிச்சிருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங் மெமோ வந்து ரிலீஸ் பண்ணுறதான். கவுன்சிலிங் மெமோ வந்து எப்போ வேணாலும் வரலாம், சரிங்களா? அதாவது ஓரிரு நாட்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு நம்ம வந்து மேக்ஸிமம் 1 வீக் தான், சரிங்களா? அதுக்குள்ளே வந்து கவுன்சிலிங் மெமோ வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை, இன்றைக்கி கூட நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிடமிருந்து கவுன்சிலிங் மெமோ வந்து எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.